எனக்கு தெரிந்த சமையல் ஒன்றில் இன்றைக்கி சிம்பிளான பருப்பு குழம்பு பார்க்க போகிறோம். வெஜிடபிள் இது சேர்க்கறது இல்லை, சிம்பிளாக வெறும் பருப்பு இந்த ஐட்டத்தை வச்சு மட்டும் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துச்சிருக்கேன். புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நான் ஒரு 6 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். ஒரு 200 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன். எடுத்து ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 3 வரமிளகாய், கறி லீஃப் கொஞ்சம். தாளிப்பு பாத்திரலாம், ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனோடையும் நல்லா நொட்டிக்குங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா நொட்டிக்குங்க, தேவையான அளவு நல்லா நொட்டிக்குங்க. இப்படியாச்சு நல்லெண்ணெய் காஞ்சதும், நல்லா காஞ்சிச்சுங்க. தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க, தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க, தேவையான அளவு சீரக மிளகு போட்டுக்கோங்க. நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ எல்லாமே தனித்தனியாக போடக்கூடாது, எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கோங்க. வதங்கட்டும், நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நீங்கள் இது இருக்கிற காரணம், நம்ம வந்து பருப்பு கடை போடுறது கிடையாது, அப்படியே போடுறோம். அப்போது லைட்டாக வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு பருப்பு போடுவேன், அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டு பருப்பு வேக வச்சுருக்கேன். அதை எடுத்து ஊற்றிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஊற்றியாச்சுங்க. ஊற்றி ஒரு கலர் விட்டுருங்க, அவ்வளோதாங்க. கிளை தேவையில்லைங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிடலாங்க. பாருங்கள் பருப்பு எவ்வளோ ஃப்ளேவராக அழகாக இருக்குது, அவ்வளோதாங்க. இந்த தண்ணி ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருக்கோம், நல்லா தாளிச்சாச்சு. நல்லா மணமாக டேஸ்ட்டாக செம மணமாக இருக்குங்க. அந்த ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் செம மணமாக, ஸ்மெல் பயங்கரமாக இருக்குங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான உடனடி பருப்பு குழம்பு ரெடிங்க.